தேர்ந்தெடுத்த பாராளுமன்றத்தினுடைய வாக்காளர்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாள். அத்தகைய நல்ல வாய்ப்பை எதிர்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் புறக்கணித்திருப்பது மிகுந்த வேதனைக்கும் வருத்தத்துக்கும் உரியது. தாங்கள் சார்ந்திருக்கின்ற பாராளுமன்ற தொகுதியினுடைய மக்களே வரும் நாட்களிலே அவர்களை புறக்கணிக்கக்கூடிய நிலை ஏற்படும். செங்கோலை பற்றி அரசியல் காரணங்களுக்காக பல திரித்த தகவல்கள், தவறான தகவல்களை எதிர்கட்சிகள் கொடுத்து கொண்டிருக்கிறது. மேகதாதுவிலே அணை கட்ட வேண்டும் என்று புதிய காங்கிரஸ் அரசு ஆட்சிக்கு வந்த 10 நாட்களிலேயே அறிவித்திருப்பது பல்வேறு மாவட்டங்களுக்கு பயிர் பிரச்சனை மட்டுமல்ல, அது உயிர் பிரச்சனை என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஏதோ தமிழகத்தினுடைய விவசாயிகளை வஞ்சிக்கிறது போல ஒரு செயலாக அமைய பெற்றிருக்கிறது. வெளிநாடு பயணம் என்பது விளம்பரத்திற்காக இல்லாமல் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பது மக்கள் எதிர்பார்ப்பு. குறிப்பாக புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எல்லாம் ஒரு காலக்கெடுவுக்குள் முடிவடைய வேண்டும். புதிய பாராளுமன்றத்தினுடைய திறப்பு விழாவே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி. ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் புதிய பாராளுமன்ற திறப்பு விழாவிற்கு வருகை புரிந்து அந்த விழாவிலே கலந்து கொள்வது என்பது தங்களை தேர்ந்தெடுத்த பாராளுமன்றத்தினுடைய வாக்காளர்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாள். அத்தகைய நல்ல வாய்ப்பை எதிர்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் புறக்கணித்திருப்பது மிகுந்த வேதனைக்கும் வருத்தத்துக்கும் உரியது. தாங்கள் சார்ந்திருக்கின்ற பாராளுமன்ற தொகுதியினுடைய மக்களே வரும் நாட்களிலே அவர்களை புறக்கணிக்கக்கூடிய நிலை ஏற்படும் என்று அவர்கள் உணர வேண்டும். புதிய பாராளுமன்றம் என்பது வளர்ந்த நாடுகளிலே கட்டப்பட்டிருக்கிற பாராளுமன்றத்திற்கெல்லாம் சவால் விடும் வகையிலே இந்திய பாராளுமன்றம் மிக சிறப்பான முறையிலே நம்முடைய வல்லுநர்களால் கட்டப்பட்டிருக்கிறது. சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பாராளுமன்றம் ஒரு மைல்கல் இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு. குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல மைல் தூரத்திலிருந்து தங்களுடைய தொகுதி மக்களுக்கு சேவையாற்ற இந்தியாவினுடைய தலைநகரத்திலிருந்து வசதி பெற செயலாற்றுவதற்கு தொலைத்தொடர்பு வசதிகளோடு அமைக்கப்பட்டிருக்கிற பாராளுமன்றம் இந்த பாராளுமன்றம் என்று நான் தெரிவிக்க விரும்புகிறேன். தொலைநோக்கு பார்வையோடு பாரத பிரதமரும் பாரதிய ஜனதா அரசும் இதை கொண்டு வந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது, வாழ்த்துக்குரியது என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். தமிழகத்திற்கு தனி சிறப்பு வரலாற்று சிறப்பு மிக்க செங்கோல் பாராளுமன்றத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. இத்தகைய செங்கோல் நேர்மையாக அதேபோல நெறிபிறழாமல் செயல்படுவதற்கு ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் அதை பார்க்கும்போது அது எடுத்துக்காட்டாக அமையும் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. இப்படி வரலாற்று சிறப்பு பெற்ற செங்கோலை பற்றி அரசியல் காரணங்களுக்காக பல திரித்த தகவல்கள், தவறான தகவல்களை எதிர்கட்சிகள் கொடுத்து கொண்டிருக்கிறது. இது மக்களால் நிராகரிக்கப்படும் என்று நான் தெரிவிக்க விரும்புகிறேன். மேகதாது அணையில் பிரச்சனை, காவிரி தண்ணீர் பிரச்சனை என்பது டெல்டா மக்களுக்கு மட்டுமல்லாமல் தமிழகத்திலே பல்வேறு மாவட்டங்களுக்கு பயிர் பிரச்சனை மட்டுமல்ல, அது உயிர் பிரச்சனை என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அப்படி இருக்கும்போது அங்கே மேகதாதுவிலே அணை கட்ட வேண்டும் என்று புதிய காங்கிரஸ் அரசு ஆட்சிக்கு வந்த 10 நாட்களிலேயே அறிவித்திருப்பது ஏதோ தமிழகத்தினுடைய விவசாயிகளை வஞ்சிக்கிறது போல ஒரு செயலாக அமைய பெற்றிருக்கிறது. இது முற்றிலும்
கண்டிக்கத்தக்கது. இது போன்ற நிலைக்கு கர்நாடக அரசு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். குறிப்பாக இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்களும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் கட்சி உட்பட கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்த வேண்டும். தமிழகத்துடைய தேவை தண்ணீர், அதை தடுப்பதற்கான எந்த முயற்சியையும் அணை கட்டும் வகையிலே அவர்கள் ஏற்படுத்தக்கூடாது என்பதை வலியுறுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். பொதுவாக வெளிநாடு பயணம் என்பது விளம்பரத்திற்காக இல்லாமல் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பது மக்கள் எதிர்பார்ப்பு. வெளிநாடு சென்று இங்கே வந்த பிறகு ஒரு அறிக்கை வெளிவந்திருக்கிறது. அந்த அறிக்கைக்கு ஏற்றவாறு செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. குறிப்பாக புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எல்லாம் ஒரு காலக்கெடுவுக்குள் முடிவடைய வேண்டும். வேலை வாய்ப்பை இளைஞர்களுக்கு உறுதிப்படுத்த வேண்டும். தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்கள் பின்தங்கி இருக்கிறதோ அதுபோன்ற மாவட்டங்கள் வளர்ச்சி பெற அங்கே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடக்கூடிய நிலையை அரசு ஏற்படுத்த வேண்டும். வெளிப்படைத்தன்மை என்பது மிக முக்கியமாக இருக்கிறது என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.